வெல்கம் டு மை குட்டி கைஸ் கேமிங் சேனல். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, நெக்ஸ்ட் இன்குபேட்டர் கன் ஸ்கின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். அது இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு அப்டேட் பண்ணுவாங்க, அதை பார்த்துடலாம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோ முழுசாக பாருங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்போ தான் அதோட பவர் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுங்க, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற சிம்பிளை கொடுங்க, அப்போ தான் நம்ம போகிற ஒரு ஒரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், நெக்ஸ்ட் இன்குபேட்டரில் வந்து இந்த P90 ஸ்கின் தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்த இன்குபேட்டரில் வந்து இந்த P90 ஸ்கின் தான் வர போகிறாங்க. இந்த ஸ்கின்னுடைய பேர், இதோட பவர்லாம் போய் பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா டியூன் ப்ளாஸ்டர்னு இருக்குது. இதுக்கு வந்து என்ன பவர் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டபுள் டேமேஜ், அப்புறம் வந்து ரேட் ஆஃப் ஃபயர் 1.2, அப்புறம் ரோஸ் கலர் ஸ்கின்னை பார்த்துடலாம். டேமேஜ் வந்து 1.2, அப்புறம் ப்ளூ கலருக்கு வந்து ரேஞ்ச் 1.2, அக்யூரசி 2.2. கன் ஸ்கின் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் 2.2, அக்யூரசி 1.2 கொடுத்துருக்காங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் எவாலுஷன் ஸ்டோன் பார்த்துருவோம். ரெட் கலர் ஸ்கின்னுக்கு வந்து எவாலுஷன் ஸ்டோன் வந்து 8 கேட்டுக்கிறாங்க, ப்ளூ பிரிண்ட் வந்து 4 கேட்டுக்கிறாங்க. ரோஸ் கலர் ஸ்கின்னுக்கு பார்த்துருவோம், இது பார்த்தீங்கன்னா 6 எவாலுஷன் ஸ்டோனு, ப்ளூ பிரிண்ட் வந்து 3 கொடுத்துருக்காங்க. நீல கலருக்கு வந்து 4 எவாலுஷன் ஸ்டோனு, 2 ப்ளூ பிரிண்ட் கேட்டுக்கிறாங்க. பச்சை கலர் ஸ்கின்னுக்கு வந்து 2 எவாலுஷன் ஸ்டோனு, ப்ளூ பிரிண்ட் வந்து 1 தான் கேட்டுக்கிறாங்க. பச்சை கலர் ஸ்கின்னு வாங்கிக்கலாம். இல்லை இது வரைக்கும் ரெண்டுமே வாங்கிக்கலாம். அடுத்த ஈவெண்ட்டை பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த ஈவெண்ட் தான் பார்க்க போகிறோம். ஈவெண்ட் பேர் பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பெர்முடா. கோட்டு கொடுத்து உள்ளே போயிடுவோம். பத்து டைமண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ண சொல்லிக்கிறாங்க. அப்படி பண்ணோம்னா நம்மளுக்கு அது பதில் பிளாக் டைமண்ட் கொடுக்குறாங்க. நம்ம 10 டைமண்ட் கொடுத்து கொடுத்து ஒரு 20 5000 டைமண்ட் வரைக்கும் பிளாக் டைமண்ட் வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பிளாக் டைமண்டுக்கு என்னென்ன இருக்குது பாருங்கள். பார்த்தீங்கன்னா மேலே 5 பண்டல் கொடுக்குறாங்க, எல்லாமே 1500 பிளாக் டைமண்ட்டு, எல்லாமே ஒர்த்தான பண்டல் தான். அப்படியே கீழே தூக்கி பார்த்தோன்னா காருக்கு ஸ்கின்னு கொடுத்துருக்காங்க, 999 பிளாக் டைமண்டுக்கு சூப்பர் காருக்கு ஸ்கின்னு தந்துக்கிறாங்க. அப்புறம் ஆள்வார கேரக்டர் கொடுத்துருக்காங்க, அது வந்து 499 பிளாக் டைமண்ட் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பேக் ஸ்கின்னும் கொடுத்துருக்காங்க, 300 டைமண்டுக்கு பிளாக் டைமண்டுக்கு. அவரை வந்து ரிச் உடம்பு கொடுத்துருக்காங்க, ரிச் உடம்பு வந்து 30 பிளாக் டைமண்டு. அவருக்கு வந்து பிளாக் கலர் ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா 25 பிளாக் டைமண்டு. இதே ரோஸ் கலர் ஸ்கின் வந்து 35 பிளாக் டைமண்டு. எக்ஸமேட் ஸ்கின் வந்து 35 பிளாக் டைமண்டு. அப்புறம் வந்து பெட் பாக்ஸும் கொடுத்துருக்காங்க 25 பிளாக் டைமண்டுக்கு. இது எப்படியா இருந்தாலும் நம்ம சர்வருக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ், வரும் தான் நினைக்கிறேன். அப்படி வந்தால் இவ்வளோ ஈஸியாக வராது, கொஞ்சம் வேறு மாடலில் கொண்டு வரணும். எப்போ கொண்டு வரணும்னு தெரியல. அப்படி கொண்டு வந்தால் இன்வெஸ்ட்லாம் 10 டைமண்ட் வராது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சர்வருக்கு, ஒரு 20 டைமண்ட் ஆச்சு அதில் போடுற மாதிரி தான் வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த பிளாக் டைமண்டுக்கு வந்து ரிச்சோட வந்து 30 டைமண்ட் கொடுத்துக்கிறாங்க. ஆனால் நம்ம சர்வருக்குலாம் வந்தால் ஒரு 200 டைமண்ட் அப்படி போல் தான் வரும். ஆள் வர கேரக்டரில் ஒரு 600 டைமண்ட் கொடுப்பாங்க. எப்படியா இருந்தாலும் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் கொண்டு வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் ஈவெண்ட்டை பார்த்துடலாம். நம்ம இந்த ஈவெண்ட் தான் பார்க்க போகிறோம். அந்த ஈவெண்ட் பேர் வந்து சரியாக தெரியல, வேறு ஏதோ ஒரு மொழியாகுது. நம்ம ஈவெண்ட்டில் போய் பார்த்துருவோம் பாருங்கள். இதில் வந்து நம்மளே இந்த பர்சன்டேஜ் ஆஃபர் பர்சன்டேஜை வந்து நம்மளே செலக்ட் பண்ண சொல்லிக்கிறானுங்க. நம்ம 85% இது பண்ணிப்போம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பண்டல் இருக்குது. இந்த லாஸ்ட்டில் இருக்கிற பண்டலை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து 2000 டைமண்ட் ஒர்த்து, வெறும் 300 டைமண்ட் கொடுத்துருக்காங்க. டிக் கொடுத்துப்போம், தள்ளி பார்த்தோன்னா அமௌண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அமௌண்ட் வந்து 500 டைமண்ட் அமௌண்ட்டை வந்து வெறும் 74 டைமண்ட் கொடுத்துருவாங்க. டிக் கொடுத்துப்போம். இங்கே பாருங்கள், குளோவல் ஸ்கின்னு, பேக் ஸ்கின்னு, அப்புறம் ப்ளூ கேரக்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எல்லாமே 74 டைமண்ட்டு. நம்ம குளோவல் ஸ்கின்னு கொடுத்துப்போம். குளோவல் ஸ்கின் வந்து நார்மலாக 500 டைமண்ட்டு, இந்த ஆஃபரில் வந்து 74 டைமண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஷர்ட்டை செலக்ட் பண்ணிப்போம். இந்த டைமண்ட் ஆயில் சரியும் நம்ம செலக்ட் பண்ணிப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 10 டைமண்ட் ஆயில் வச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ இதெல்லாம் தேவை நம்மளுக்கு. பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இவ்வளோ டைமண்ட் ஒர்த்தாக இருக்குது. ஆனால் எப்படி கொடுத்துருக்கானு பாருங்கள், அதர் சர்வர் நம்ம சர்வருக்கு தான் அதர் சர்வர், எப்படி கொடுத்துருக்கானு பாருங்கள். இவங்க ஆஃபர் பர்சன்டேஜ் இவங்களே செலக்ட் பண்ணிக்கலாமா. அப்புறம் வந்து வெளில பார்த்தா 1000 டைமண்ட் இருக்கிறதெல்லாம், 2000 டைமண்ட், 1000 டைமண்ட் இருக்கிறதெல்லாம் இவங்க ரொம்ப குறைச்சி கொடுப்பாங்க. இதெல்லாம் கதையாக தெரியல. ஆனால் நம்ம சர்வருக்கு மட்டும் இப்படி ஒன்று பண்ணிட்டாங்க.
வாய்ப்பே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சொல்லலாம், நம்மள நல்ல நல்ல ஈவெண்ட்டை வந்து நினச்சி கூட பார்க்க முடியாது. அது போல் இருக்குது பாருங்க, இந்த குளோபல் ஸ்கின் எவ்வளோ வர்த்துன்னு உங்களுக்கே தெரியும். வெறும் 500 டைமண்டை வந்து சொல்லல, இருந்தாலும் 74 டைமண்டு கொடுக்குறாங்க. இன்னும் ஒரு நாயனே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். எப்படியா இருந்தாலும் நம்ம செலவுக்கு இதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. நம்ம இவனுக்கு வரத வேணால் நம்ம பார்க்கலாம். டெய்லிக்கும் ஒரு நல்ல நல்ல ஈவெண்ட் விடுறானுங்க, நான் பார்த்துருந்தாங்கிறேன். ஆனால் நம்ம செலவுக்கு வந்து கொண்டே வர மாட்டாங்க. ஒரு ஈவெண்ட் ஒன்றுனா கூட அவ்வளோ டைமண்ட் செலவு பண்ணுற மாதிரி கொடுக்குறாங்க. இது போல் ஈவெண்ட்லாம் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இவனுக்கு இப்படி பண்ணுறத தான் உங்களுக்கு காட்டினேன் இந்த வீடியோவில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் பண்ண கொடுங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும்.